ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய உணர்ச்சி மிகுந்த பகுதின்னு மார்பகங்களை குறிப்பிடலாம் அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உணர்ச்சிகள் உள்ளது அந்த மார்பகத்தில் அந்த மார்பகங்களை எப்படியெல்லாம் தோண்ட முடியும் எப்படியெல்லாம் தோண்டும் போது பெண்களுக்கு அதிக அளவில் உணர்ச்சிகள் என்பது பெருகும் இப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது பெண்களுடைய மார்பகத்தை முதல்ல என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக கையால் வருடி விடணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆர்வத்தில் பெண்களுடைய மார்பகத்தை போட்டு கையால் கசக்கி எடுத்துடுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க கண்டிப்பாக பெண்களுடைய மார்பகம் என்பது உணர்ச்சி மிகுந்த பகுதி அதை நம்ம பூ போன்று கையாளணும் முதல்ல பெண்களுடைய மார்பகத்தை கையால் வருடி விடுங்க வரடி விடும்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அந்த உடல் எல்லாம் பார்த்திங்கன்னா சிலிர்த்து போய்விடும் அதுக்கு பிறகு பெண்களுடைய அந்த நிப்பிள் பகுதி அதாவது அந்த நுனி பகுதியை இரண்டு விரலால் லேசாக அப்படியே ஒரு கொண்டு உருட்டுற மாதிரி உருட்டி விடுங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் உருட்டி விட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில் பெண்களினுடைய அந்த நுனி பகுதி இருக்கிற மாதிரி பெண்களுடைய மார்பகத்தை லேசாக அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பலூனை எப்படி உடையாத நம்ம லேசாக பிடிப்போமோ அந்த மாதிரி மைண்ட்செட்டில் அவர்களுடைய மார்பகங்களை லேசாக அமிக்கி அமுக்கி விடணும் இந்த மாதிரி அமிக்கி அமுக்கி விடும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உணர்ச்சி என்பது பொங்கி வரும் ஏன்னா தாம்பத்தியத்தை செஞ்சு சந்தோஷம் அடைவதை விட மார்பகத்தில் தான் அதிக உணர்ச்சிகள் இருப்பதால் சீக்கிரம் உச்சகட்ட நிலைக்கு வந்துடுறாங்க அதாவது ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் பொழுதே உச்சகட்ட நிலைக்கு வந்துடுறாங்க அந்த அளவுக்கு மார்பகத்தில் உணர்ச்சிகள் என்பது அதிகம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய மார்பகங்களை நீங்கள் எப்படி சுவைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய நாக்கால் அவர்களுடைய நுனிப்பகுதியை லேஸ் கோலமிடணும் லேசாக கோலமிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய உதட வச்சு அவருடைய மார்பகங்களை பொய்க்கடியாக கடிக்கணும் உதட வச்சு கடிக்கணுங்க நீங்கள் கடிக்கிறங்கிற பேரில் பல் பற்களை வச்சு கடிச்சிடாதீங்க லேசாக உதட வச்சு கடிக்கணும் உதட வச்சு கடிச்சுக்கிட்டே அவருடைய நுனிப்பகுதியை நீங்கள் எந்த அளவுக்கு சுவைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாக்கினால் சுவைங்க இப்படி சுவைத்து கொண்டே பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடல் சிலிர்த்து போய்விடும் அன்று இரவு பூ முழுவதுமே நல்ல உணர்ச்சியோடு இருப்பாங்க பெண்களுடைய மார்பகங்களை கையாள்வது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் பூ போன்று மென்மையாக கையாளணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல தாம்பத்தியம் என்பது உங்களுக்கு அமையும்